மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த ஆசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இன்று ஜெபமாலை எப்படி ஜெபிப்பது என்று நாம் தியானிப்போம். அப்படியே ஆண்டவர் பாதத்தில் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, ஜெபமாலை எப்படி ஜெபித்து நாங்கள் சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்பதை ஒரு விஷயம் எங்களுக்கு இன்று சொல்லித்தாரும். கடுமையாக என்னை மறைத்து நீர் பேசும். உம்முடைய வல்லமையான கரம் என்னோடு இருந்து வழிநடத்தட்டும். கேட்கிற அத்தனை பேரும் இந்த ஜெபமாலை மூலமாக தக்க முறையில் ஜெபமாலை சொல்லி சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை விரட்ட என்று உதவி செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேஷனுடைய மாதாவே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபமாலை ஒரு வல்லமையான ஆயுதம். அநேக மக்கள் ஜெபமாலை சொல்லுகிறோம், ஆனா சொல்ல தெரியாம சொல்லி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறோம். திருச்சபையில 1272 பெர்னார்ட் தாலமின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு புனிதர் இருந்தார், பெர்னார்ட் தாலமி. அவர் வந்து ஒரு ராணுவ வீரர். திடீரென்று இரண்டு கண்களும் அவருக்கு தெரிய பார்வை இல்லாமல் போய்விட்டது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, 1272 கண் பார்வை போய் தெரியல. அப்பதான் ஜெபமாலை வந்த அந்த நூற்றாண்டு இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லி மாதாட்ட ஜெபிக்கிறார். மாதாமா எனக்கு உதவி செய்யுங்க, ரெண்டு பாரும் பறி போயிருச்சு, நான் கண்ணு நல்லா இருந்த பொழுது அந்த அளவுக்கு உங்களை தேடல, ஆனா இனிமே நீங்க பார்வை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு உயிருள்ள ஒரு சிறுனா இருப்பேன்னு சொல்றாருங்க. சொல்லி அவர் இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை ஜெபிக்கிறார். ரெண்டு பார்வையும் அன்னை மரியால் மீண்டும் கொடுக்கிறார்கள். பாருங்க, திருச்சபையில பெர்னார்ட் தாலமி மிக வல்லமையான புனிதர், அன்னை மரியால் கொடுத்த பிச்சை ரெண்டு கண்களும். அப்ப நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபமாலைக்கு ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. டோமினிக்கன் துறவர சபையில முதல் ஒரு அந்த டோமினிக்கன் துறவர சபையில முதல் வார்த்தை பாடு கொடுத்து குருவானவர் ஹையசிந்து என்ற ஒரு புனிதர். அவர் வல்லமையான ஒரு புனிதர், நல்ல பிரசங்கம் பண்ணுவார். அவங்க தங்கியிருந்த மடத்தை மத விரோதிகள் தாக்க வர்றாங்க. உடனே என்ன பண்றாருன்னா, நற்கருணை ஆண்டவரையும் அந்த கதிர் பாகத்தை தூக்கிட்டு வெளியில போகும் பொழுது மாதா சுரூபம் இருக்குது. அவர் என்ன பண்றாரு, மாதா சுரூபம் தானேன்னு சொல்லிட்டு போகும் பொழுது அந்த சுரூபத்திலிருந்து அன்னை மரியாள் பேசுறாங்க, ஹையசிந்து என்னை பத்திரமா கூட்டி இருப்போம். உடனே அவர் சுரூபத்தையும் எடுத்துக்கொண்டு போக்குறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குருவானவரால் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஒரு சுரூபமும் சிலை கிடையாது. இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஜெபமாலை சொல்ல முடியும். இல்ல அது சில நினைச்சா ஒரு ஜெபமாலை ஒரு புண்ணியம் இருக்காது. எனவே அன்னை மரியாள் சொல்றாங்க, என்னையும் எடுத்துக்கொண்டு போ, மாதா சுரூபம் அது வந்து பேசுறாங்க. உடனே அந்த ஐயசிந்து மாதா சுரூபத்தையும் எடுத்து கொண்டு போகிறார். அவர் தான் சொல்லுகிறார், ஒரு குருவானவரால் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஒரு மாதா சுரூபமோ எந்த புனிதர் சுரூபமோ சிலைகள் கிடையாது, அது அருள் கொடுக்கிற அற்புதமானவைகள் என்று சொல்லுகிறார். எனவேதான் நம்ம வந்து மாதாவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபமாலை எப்படி செய்யணும், இதுதான் முக்கியம். ஏன்னா ஜெபமாலை வந்து வல்லமையான ஒரு ஆயுதம், ரொம்ப ஆற்றலான ஆயுதம். சாத்தானை துரத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அது. வந்து அப்படியே சாத்தானை வந்து நம்ம வீட்டை விட்டு நம்மிடமிருந்து துரத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயம். அப்ப அந்த ஜெபமாலை எப்படி நம்ம செய்யணும்னா, ரெண்டே ரெண்டு காரியம். ஜெபமாலை மூலமா எனக்கு அற்புதம் நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்கணும். ஜெபமாலை சொல்வதற்கு முன்பு யார்கிட்டெல்லாம் சண்டை போட்டு பேசாம இருக்கிறோமோ அவங்களை மனதார மன்னித்து விட்டு, ரெண்டாவது சொல்லுகிற தேவ ரகசியங்களை தியானித்து சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு துக்க தேவரசி ஜெபமாலை சொல்றோம், இயேசு கிறிஸ்து பூங்காவனத்தில் இரத்த வேர்வு சிந்தியதை தியானிப்போமாக சொன்னா, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். பூங்காவனத்துல இயேசுப்பட்ட பாடுகள் அப்படியே அந்த நேரத்துல தந்தையாம் கடவுள் அவரை விட்டு பாவத்தின் அந்த சுமையினால் அவர் போன உடனே அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட வேதனைகள் அப்படியே வேர்வை எல்லாம் ரத்தமா தரையில விழுகுது. ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், மருத்துவ பெண்கள் அதாவது கர்ப்பிணி பெண்கள் அந்த கர்ப்ப வேதனையை விட
ஒரு மனிதனுடைய வேர்வை ரத்தமா மாறுகிறது கொடுமையான துன்பம் என்று ஒரு மருத்துவர் சொல்லுகிறார். அப்ப கர்ப்ப வேதனையை விட இயேசு அந்த பொங்கவனத்துல அவ்வளவு வேதனைப்பட்டார். அதை அப்படியே தியானிக்கணும். ஒவ்வொரு அருள் இருந்த மாதிரி சொல்லும் போதும் அந்த பூங்காவனத்து காட்சி நம் கண்களுக்கு முன்பு வரும் பொழுது அந்த தேவத்தா என்ன செய்வாங்க தெரியுமா? நம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மங்கள வார்த்தைகளும் அந்த பூங்காவனத்துல சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நம் மீது ஊற்றுவார்கள். நம்ம குடும்பத்துல என்ன செய்வன இருந்தாலும், என்ன பேய் இருந்தாலும், என்ன ஏவல் இருந்தாலும் அவையெல்லாம் அப்படியே அழியிறதை நம் கண்ணால பார்க்கலாம். ஏனென்றால் சிவமாலை இயேசுவின் இரத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஏசப்பா இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத பொக்கிஷம். இரண்டாவது என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து கசையால் அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. அந்த அடி எப்படி இருந்ததுன்னா, திருப்பாடல் 129 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 3-4 வசனத்துல. கவனமா கேளுங்க, திருப்பாடல்ல 129 திருப்பாடல் ஆண்டவர் முதுகுலப்பட்ட அடியை அன்றே இறைவாக்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க 3வது வார்த்தை, உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசாலை உண்டாக்கினார்கள். ஒரு விவசாயி நிலத்தை உழுகுறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடம் கூட பாக்கி இருக்காது, எல்லா இடமும் அப்படியே கோடு கூட கிடக்கும். அந்த நிலம் முழுவதும் உழுகப்பட்டு இருக்கும். அதே போல ஒரு விவசாயி நிலத்தை உழுகுறது போல ஆண்டவருடைய முதுக கசையால அடிச்சு ஒரு இடம் கூட பாக்கி இல்லைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பூங்காவனத்தில் வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக சொல்லும் பொழுது கண்ணை மூடி அந்த காட்சி அப்படியே தியானிக்கணும். ஒவ்வொரு அடியிலும் முதுகில் அடிக்கப்பட்ட காட்சியை நாம தியானிக்கும் போதுதான் இயேசுடைய பரிசுத்த ரத்தம் சிவமாலை மூலமாக அப்படியே அன்னை முறையில் நம்ம மீது ஊற்றுவார்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தருத்திரியம், வறுமை, குலக பாக்கியத்தட திருமணத்தட இருக்கிற பேய்கள், பிசாசுகள், செய்வினைகள் எல்லாமே நரக நெருப்புல விழுந்துடும். ஏனென்றால் நாம் தியானிக்கும் போது மட்டும்தான் அற்புதம் நடக்கும். 3வது, இயேசு கிறிஸ்து தலையில் முள்முடி அணிவிக்கப்பட்டதை தியானிப்போமாக சொல்றோம். தியானிப்போமாக சொல்லாம தியானிக்க மாட்டோம். அந்த நெத்தி நல்ல கவனமா கேளுங்க, 3 முட்கள் ரொம்ப ஆழமா பதிந்திருந்துச்சு. ஏகப்பட்ட அந்த முள்கள் நான் தலையில அப்படியே குத்தி குத்தி இருந்தது. அந்த முள்முடிக்கு பேரு பீனா கிறிஸ்டி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த 3வது தேவரசன் சொல்றோம், இயேசு கிறிஸ்து முள்முடி அணிவிக்கப்பட்ட தியானிப்போமாக சொன்னா கண்ணை மூடி அந்த காட்சிகளை அப்படியே தியானிக்கணும். ஒவ்வொரு அருள் மாதிரி சொல்லும் போதும் அந்த முள்முடி காட்சி நம்ம கண்ணுகிட்ட வரணும். அப்படியே கண்ணை மூடி இருக்கிறோம், அதை அப்படியே தியானிச்சு நம்ம சொல்லும் போது மட்டும்தான் அந்த முள்முடி ரத்தம் நம் மீது ஊற்றப்படும். அந்த முள்முடி ரத்தம் எதற்காக? சாபத்தை அழிப்பதற்காக. அப்ப நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் செய்து போன அத்தனை சாபங்களும் சிவமாலை மூலமாக அழிக்கப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாது. கடமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபமாலை சொல்ல தெரியாம சொல்லி ஆசீர்வாதம் வாங்க முடியாம நம்ம கிடக்குறங்க. அந்த காட்சியை தியானிக்கும் போது மட்டும்தான் அற்புதம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்துல, உயிருள் சர்வ லோகத்தின் படை தாண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது வார்த்தை, இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. அப்ப வந்து வாயுதான் ஜெபிக்கிறது தவிர உள்ளம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது. அந்த ஜெபம் ஃபெயிலியர். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வாய் சொல்லும் பொழுது உள்ளம் வந்து அதை பார்க்கணும். முள்முடி அணிவிக்கப்பட்டு தியானிப்போமாக. அப்ப அந்த காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தாங்க சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படும். 4வது, நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு சென்றதை தியானிப்போமாக அப்படி சொல்றோம். ஆனா நம்ம தியானிக்க தான் மாட்டோம். சொல்றது எல்லாம் நம்ம வந்து நல்லா சொல்லுவோம், ஆனா தியானிக்க மாட்டோம். சிலுவை சுமந்துட்டு போறார், பாரமான சிலுவை கீழே விழுந்து விழுந்து போகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு மங்களத்தை சொல்லும் பொழுதும் இயேசு முதுகெல்லாம் கசையடி, நித்தியில முள்முடி, பாரமான சிலுவை கொண்டுட்டு கீழே விழுகிறது அப்படியே திறப்படம் போல பார்த்து நம்ம என்னைக்கு ஜெபமாலை சொல்லுகிறோமோ அன்னைக்கு இயேசுடைய பரிசுத்த ரத்தம் நம் மீது விழுகும் சிவமாலை மூலமா. 5வது என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதை தியானிப்போமாக. அவர் சிலுவையில் அறையும் போது காலை 9 மணி, இறக்கும் பொழுது மதியம் 3 மணி.
சிலுவையில நல்லா யோசித்து பாருங்க, 10, 11, 12, 1, 2, 3 ஆறு மணி நேரம் அவர் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க, 6 மணி நேரம் சிலுவையில ஆண்டவர் தொங்குகிறார் அறையப்பட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த காட்சிய கண்ணுண்டு கொண்டு வந்து நம்ம அப்படியே சிலுவையில தொங்குற காட்சியை பார்த்து ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாம் ஆணையில துளைக்கப்பட்டு இருக்குது. அதை நினைச்சு நம்ம தியானிக்கும் பொழுது அந்த தேவத்தாய் அவன் மகனுடைய ரத்தத்தை செபமாலை மூலமா நம் மீது ஊற்றுவார். இதுதான் துக்க தேவரசின் சொல்லி ஜபிக்கிற ஜபமாலை. இந்த ஜபமாலைக்கு தான் சாத்தானை துரத்துகிற ஆற்றல் உண்டு. இந்த ஜபமாலைக்கு தான் சாபங்களை மாற்றுகிற வல்லமை உண்டு. இந்த ஜபமாலைக்கு தான் எல்லா நாள்பட்ட கட்டுகள், நாள்பட்ட தடைகள், நாள்பட்ட வியாதிகளும் அடித்து துரத்துகிற அபிஷேகம் உண்டு இந்த ஜபமாலைக்கு. இப்படித்தான் புனிதர்கள் ஜபித்தார்கள். இயேசுடைய பாடுகளை தியானித்து, இயேசுடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது இயேசுவால அற்புதம் செய்யாம இருக்க முடியாது. அன்னை மரியாளவா, அன்னை மரியா நிச்சயம் உதவி செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பாடுகள் தான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த பாடுகள் ஜபமாலை மூலமா ஏகப்பட்ட பாடுகள் இருக்குதுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜபமாலைய தக்க விதமா சொல்லி இயேசுட பாடுகளை தியானிச்சு சொல்லும் பொழுது நம் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். குறிப்பா ஜபமாலை கையில் எடுத்துடணும். எடுத்து எடுத்த உடனே விசுவாச பிரமாணம் சொல்லிடக்கூடாது. எடுத்து ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே இந்த ஜபமாலைய உங்க நெத்தில நினைக்கிறேன், உங்க ரெண்டு கையில, உங்க ரெண்டு பாதத்துல, முதுகுலன்னு சொல்லி அந்த ஜபமா அப்படியே இயேசப்பா ரத்தத்துல போட்டு பெரட்டி எடுத்துடணும். நம்ம வீட்டுல மீன் வறுக்கிறோம், எப்படி வறுக்கிறோம், அந்த மீன் நல்லா கழுவி மிளகாத்துல போட்டு பெரட்டி அப்படியே சிகப்பா வந்துருது. அதே போல இந்த வச்சிருக்க ஜபமாலை ஏசப்பா ரத்தத்துல போட்டு பெரட்டி சிகப்பா வந்துடணும். நம்ம எண்ணத்துலதான் ஜபிக்க போறோம். அதுக்கு பின்பு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜபமாலைக்கு எவ்வளவு வல்லமை உண்டுனா, உண்மையிலேயே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எத்தனை ஆண்டுகள் சாத்தான் தடுத்து வைத்திருந்தாலும் அவையெல்லாம் அழிக்கப்படும், அவையெல்லாம் நிர்மூலமாக்கப்படும், அவையெல்லாம் எரிந்து நரக நெருப்புல விழுகும். ஏனென்றால் ஜெபமாலை ஒருபோதும் வெறுமையா வராது. ஜெபமாலை நிச்சயமாய் அது வெற்றியை கொடுக்கும். இதுதான் ஜெபமாலை. இப்படித்தான் எல்லாரும் ஜெபித்தார்கள். அத்தனை புனிதர்களும் சாத்தான ஜெயித்தார்கள். அதாவது நம்மளுடைய திருச்சபை அழிக்க, இன்னும் அழியாம இருக்கிற உடல் அழியாம இருக்கிற இறந்து 50 ஆண்டுகள் மேல ஆகி அப்படியே தூங்குறது மாதிரியே தந்தை இப்பயோ புனிதர் இருக்கிறார். அவர் இயேசுடைய பாடுகளை தியானித்து தியானித்து நல்ல சிவமாலை சொல்லக்கூடிய புனிதர். அவர் அநேக தடவை ஜெபிக்கும் பொழுது, அநேக தடவை ஜெபிக்கும் பொழுது இயேசுடைய பாடுகளோடு கலந்து கலந்துருவார். அவர் சொல்லுகிறார், துக்க தேவ ரகசியம் சொல்லி இயேசப்ப ரத்தத்தை வாங்கி சாத்தானை துரத்துங்கள். அப்ப அவர் என்ன சொல்லித்தரா, தந்தை இப்பயோ செபமாலையில இயேசுடைய பரிசுத்த ரத்தம் இருக்குன்னு சொல்லித்தரார். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை செபமாலை சொல்லி நம்மளே நம்ம குடும்பத்தையும் கழுவி நம்ம குடும்பத்துல தீமையில் அழிச்சு, சாபத்தை அழிச்சு, நோய் அழிச்சு, இருள எல்லாம் அழிச்சு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம குடும்பத்துல தினந்தோறும் துக்க தேவ ரகசியம் தினந்தோறும் சொல்ல வேண்டும். அதை தியானித்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்வார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அதிசயங்களை செய்வார். எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, நாங்கள் ஜெபமாலையை தக்க விதமாக சொல்லாமல், ஏனோதானோ என்று சொல்லி அதை தியானித்து சொல்லாமல் நிறைய நேரம் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். இன்று ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இயேசுடைய உம்முடைய பாடுகளை தியானித்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்ற துக்க தேவ ரகசியத்தை தினந்தோறும் சொல்லி உம் ரத்தத்தை ஜபமாலை மூலமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் சாத்தானை துரத்துகிற பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு தேவையான ஆற்றலை இரட்டிப்பாக தந்துள்ளோம். மது வல்லமையான கரம் ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும். ஜபமாலை சொல்லுகிற அபிஷேகம் எங்களுக்குள்ளாக வரட்டும். ஜபமாலை சொல்லுகிற அக்கினி அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். இந்த ஜபமாலை மூலமாக நாங்கள் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.